இப்ப நம்ம வந்து ஊர் மக்கள் அப்படியா? ஆமா ஆமா. சோ நம்ம நாட்டுல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு, எனக்கும் இருக்கு உனக்கும் இருக்கு. மன்னர் வந்து இந்த வழியா தான் வர்றேன்னு ஒரு ஒற்றன் சொன்னான், அதனாலதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மன்னர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரச்சனை எல்லாம் சொல்லலாம். மரியாதையா பேசணும். மன்னா, எங்க பிரச்சனை எல்லாம் நீங்க தான் தீர்த்து வைக்கணும். பார்க்க மன்னன் நானா இல்லடா? ஏய், ஐயோ, பாக்கும் போதே தெரிய வேணா லூஸ் மாதிரி வந்தா இருக்கான். நாட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு மன்னா? நீங்க மன்னா, எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? டேய், நாட்டு பிரச்சனை என்னென்னு கேக்குறது தான் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பொண்ணை கூட கரெக்ட் பண்ண முடியல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணி விடுங்க. இது அவன் பிரச்சனை இல்லை, ஊர்ல நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அண்ணா, நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு. அண்ணா, என்ன பிரச்சனை? அண்ணா, ஓட்டு பிரச்சனை, நீட்டு பிரச்சனை, ரோட்டு பிரச்சனை, டோல் கேட்டு பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அண்ணா, அதாவது வாயில வண்டு போற அளவுக்கு தொடங்குறது யார் அவரு? இவன் என்னயா கான்செப்டே ஒன்லைன்ல சொல்லி முடிச்சிட்டான். அப்புறம் இவங்க எல்லாம் வந்து என்னையா பிரச்சனை சொல்லுவாங்க? இதான் கான்செப்டா? போயாங்க மன்னா, போலான்ட்டேன். அப்பவே சொன்னேன்ல லூசு மன்னர்னு. கேட்டியா? நம்மளே நகர்வளம் போறதுக்கு எதுக்கு? நாட்டுல இருக்க பிரச்சனை என்னன்னு அலசி ஆராயிறதுக்கு. இவன் என்ன பண்றான்? அங்க ஓரமா வச்சு இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து ஃபுல்லா படிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. அறிவு இருக்கா? ஒரு மன்னனை வந்து இப்படி கேட்கலாமா? வா, நகர்வளம் செல்வோம். நகர்வளம் போறதுக்கு தான் கேட்கறேன். அவனுக்கு அறிவு இல்லைன்னு அவன் கரெக்டாக தான் சொன்ன. அவனுக்கு அறிவு இல்லைன்ட்டு நகர்வளத்துக்கு இவ்வளோ நகையை போட்டின போவாங்க. அப்புறம் நாய் கூட சீண்டாது, ஓரமா போடு. போறேன்டா. ரோட்ல போறவன் கத்தனா அதுக்கு பயந்து தூக்கி போறேன். நீ மன்னன், இந்த ஆணி புடுங்குற வலியானா மன்னன். எப்பா எல்லாம் கை தட்டுங்க, நீயே போடுங்க. என்னப்பா ஏதோ போடுறன்னு தெரிந்தப்பா? ஒரு சால்வை போட தெரியவில்லை, இவனெல்லாம் அமைச்சன். போட்டுக்க தெரியவில்லை, நீ எல்லாம் மன்னன். இப்போ நான் மன்னன்ற தெரியல. மூஞ்சி சாதாரணமாகவே தெரியாது. இப்போ இது செருப்பில் இருந்த அடையாளம் செஞ்சு போயிடும். அதை கேட்டுட்டுமா? இல்லை, இருக்கட்டும். நகர வளத்துக்கு போகிறோம். நகரம் நகர வளத்துக்கு. நகர வளம் என்றால் என்னமண்ணா? அதாவது ஊரை சுற்றி பார்வையிடுவது, பிரச்சனையை கேட்பது. வருங்காலத்தில் இவனே எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கான். ஊருக்குள்ள போய் நான் என்ன பிரச்சனை? நான் ஒரு 100 ஆண்டுக்கு பிறகு மனுவாக வாங்குவார்கள் பாருங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் சொல்வது நகர்வளம், ஒரு காலத்தில் மனு என்று சொல்வார்கள். நீங்கள் 2018-19 எல்லாம் நடக்கும். நடக்கும் இல்லையா? வாங்க கூட வாப்பா, இப்படி வாப்பா பாருங்கள். ஆளுக்கு ஒரு பக்கம் போவோம். ஏண்டா பிச்சை எடுக்க போறான், பிரச்சனையை கேட்க போறான். எப்பா இங்க இருந்து தெருல இருந்து போலாம்பா. ஓகே, எந்த இந்த வீடு இப்படி இருக்கிறது? இன்ஜினியர் தப்பு. யாருங்க? அதோ இப்ப என்ன சொல்லிட்டு நீ தான் பிச்சை எடுக்கிறவா? நம்ம நகரில் வரும்போது பிச்சைக்கார மாதிரி தான் கேட்கணும் அங்க எல்லாத்தையும். ஐயா கேளு. ஐயா மா மா அபா அபா ஏதாவது ஏதா கொடுங்க. மொத்த வார்த்தையும் சேர்த்து சொல்றா. ஐயா அம்மா ஏதாவது போடுங்களே. ஐயா அம்மா ஏதாவது போடுங்களே. ஐயா அம்மா ஏதாவது போடுங்களே. ஐயா ஐயா யாரோ வருகிறார்கள். சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம். காலையில் அசிங்கம் பண்ணிவிடல விடாது. இல்லைப்பா, நம்ம யாருக்கும் தெரியாமல் போனோம்ல, அதுக்காக தான் நம்ம திருட போல கேட்க போகிறோம். யாருக்கும் தெரியாமல் திருட போல பார்த்துக்க. நம்ம தெரியாத ஆள் மாதிரியே பேசணும். ஓகே, யார் நீ? நீங்கள் யார்? நீ யார்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அவங்க கேட்கணும். உள்ளே வரலாமா? இருப்பா, திறந்த வீட்டில் உள்ளே போகிற மாதிரி போனால் திட்ட போகிறாங்க. ஏதாவது கேளு. எப்படி கூப்பிடுவேன்? ஏ பிச்சைக்காரன் வந்திருக்கான், நமக்கே சோறு இல்லைன்னு சொல்லுப்போ. சபாஸ், நம்ம வெற்றி பெற்றுட்டோம். இப்போ பிச்சைக்காரன் முடிவு பண்ணிட்டாங்க. நான் மன்னனா தெரியல, நீ அமைச்சனா தெரியல. பிச்சைக்காரன் சொன்னதுக்கு சந்தோஷப்பட்ட மன்னன் நீ தான்டா. அது மாறு வயசு வந்து கன்ஃபார்ம் பண்ணோம்ல. யாருங்க ஐயா? உள்ள கூப்பிடுவீங்க?
அனுபவம் இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த நாட்டுல இருக்கீங்க எப்படி உங்களுக்கு அரசனுடைய ஆட்சியும் இந்த நாடும் எப்படி இருக்கிறது கிழிச்சுக்கிட்டு போகுது எல்லாம் பாரு அரசன் அரசன் தண்ணியாவது கொடுப்போம் இருங்க தண்ணி எடுத்துட்டு வராங்க தண்ணி குடிங்க உள்ளே குதித்து குடிக்க வேண்டும் ஏமா தமிழர் பண்பாடே வந்ததும் தண்ணி குடுக்கறது இவ்வளவு கொஞ்சோண்டு குடுக்கறீங்களா இந்த கொஞ்சோண்டு தண்ணியை வாங்க நாங்க எவ்வளவு காசு குடுக்கறோம் தெரியுமா தண்ணிக்கு காசா அளப்பாரு அது பித்து பிடித்து வளர்கிறது ஏனம்மா ஏரி குளம் குட்டை கிணறு இருக்கிறது நேராக கயிறை விட்டு இழுத்தால் வரும் குளம் குட்டை எல்லாம் அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் இருக்கு தண்ணி எதுலயும் இல்ல அது இயற்கையின் சரி நம்ம என்ன செய்வது நாங்களும் போய் இருக்கிறோம் தண்ணி பூரா வீட்டுக்குள்ள வந்துருது என்ன பண்றதுனே தெரியலங்க இந்த குழப்பத்தை நான் தீர்க்கிறேன் பாருங்கள் நம் தாத்தா பாட்டி அதாவது உன் முன்னோர்கள் எல்லாம் குளம் குட்டை கிணறு நோண்டி இருக்கிறார்கள் அதை நாமே நமக்கு தெரிந்தவர்கள்லாம் பிளாட்டு போட்டு குத்துட்டோம் போங்க போங்க இருங்கன்ட்டு அது உள்ள வீடு கட்டினாங்க இல்லையா இப்ப மழை தண்ணி அங்க வந்தா வீட்டு உள்ள தண்ணி வருது அதுக்குதான் பண்றது ஆசைப்பட்டு நீங்க அங்க வாங்கிட்டீங்க பால் குடிங்க பால் குடிங்க இது பால் பால் பிரச்சனை யோசிச்சு சரி எனக்கு ஒரு சந்தேகம் எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க யார் நீங்க இந்த பக்கமாக போகும்போது இந்த வீடு நன்றாக இருந்தது உள்ள பார்த்தாதான் கருப்பம் மூன்று ஏதாவது கொடுக்குறேன் இது 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 யோசி இந்த பால் பால் இருக்குல்ல நீ கொஞ்சம் குடிய பால் குடிங்க சத்தியமா சொல்றேங்க இந்த நாடு நாசமா போயிருச்சுங்க நல்ல அரசன் தானமா இங்க ஆண்டுகிட்டு இருக்கேன் அதெல்லாம் சொல்லாதீங்க முன்னாடியாவது பால்ல தண்ணியை தான் கலந்தாங்க இன்னைக்கு யூரியாவே கலக்குறாங்க என்ன யூரியாயா யூரியாவா நான் மிரண்டு விட்டேன் இல்ல நீ நல்லா யோசிச்சு பாரு இப்ப பால் விஷயம் நல்லா தெரியுதா உனக்கு நம்மன்னு ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் இல்ல நமக்குன்னு கூட்டுறவு சங்கம் இருக்கு எங்க கூட்டுறவு சங்கத்தில் கொண்டு வந்து பாலை கொடுத்தால் நல்ல பால் கிடைக்கும் தனியார் பால்களை வாங்கி கொண்டால் அப்படிதான் ஆகும் தனியார் பாலை விக்கிறது யாரு நீங்க தானே அது இல்லம்மா அனுமதி கொடுத்த நீதான்டா முட்டா பையல இல்லடா யோசிச்சு பாரு ஜபாருமா அக்கா யாரியா நீங்க அக்கா அக்கா இருக்கா நான் ஒரு நாட்டு பிரஜைக்கா நான் என்ன சொல்றேன் இப்ப இந்த பால் விஷயம் கூட்டுறவு சங்கத்துல நாங்க வாங்குறோம் சரி நாங்க இல்ல இவங்க வாங்குறாங்க அப்போ லிட்டருக்கு நீங்க இங்க கம்மியா கிடையாது அதிகமா கிடையாது பிரைவேட்ல போய் கொடுத்துறீங்க இவங்க கலப்படம் பண்ணிடுற என்ன பண்ண நம்ம தப்பு கிடையாதுப்பா கூட்டுறவு சங்கம் நாங்க அமைத்தோம் நாம் இல்லை அவர்கள் அமைத்தார்கள் எண்ணெயில எங்க நல்லா இருக்கு எல்லா எண்ணெயிலயும் குருடாயில கலந்துறாங்க எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு நாட்டுக்கு வெளியில பிரச்சனை இருக்கு காலையில 12 மணிக்கு கடையை திறக்கிறாங்க ஒரு நிமிஷம் பத்தியா பாவையா இவன் குடும்பத்துக்காக உழைக்கிறவன் போல இருக்கு மளிகை கடை இந்த பதார்த்தங்கள்லாம் 12 மணி தான் ஃபீல் பண்றான் இவன் தான் குடும்பத்தை காப்பாத்து இனிமே காலையில 8 மணிக்கு தரக சொல்லணும் நம்ம எல்லாம் பாத்துக்கிறோம்ல இந்த பிரச்சனை நீ சேவ் பண்ணி வச்சு எனக்கு அங்க சொல்லணும் நான் இவன் உடனே அரசவை சொல்லி அரசு நம்ம ஏது அரசவை நம்ம தெரியாது சொல்லுங்க 12 மணிக்கு 12 மணிக்கு கடையை திறக்கிறாங்க நைட்டு 10 மணி ஆனா மூடிடுறாங்க சரி 10 மணிக்கு மூடிட்டு போட்டோம் நான் பிளாக்ல கூட வாங்கிக்கிறேங்க என்னது சரக்கு சரக்கா போதை வஸ்து ஏண்டா இப்ப இந்த போதை வஸ்து கூட டைம் போட்டாச்சா
நீங்க எப்பனா தூக்கத்துல போதில் நீங்களே போட்டுப்பீங்க. சரக்கு சைடிஸ் வாங்கிக்கலாம், சரக்கு கூட வாங்கிக்கலாம் பிளாக்ல, ஓகேவா? ஆனா சைடிஸ் எங்களுக்கு இலவசம், இலவசமா தரணும் இல்லையா? ஓ, இவன் இலவசத்துக்கு ஆசைப்படுகிறோம். நம்ம ஆசைப்படுறதுல உங்க மேலால கொடுத்து கெடுத்துருக்கீங்க. சரக்கு விலைய விட சைடிஸ் விலை அதிகமா இருக்கு. நாம் இருவர் நமக்கு இருவர் நாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாங்க. ஆனா இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர்னு கேக்குறாங்க. புள்ளைய பெத்துக்க முடியுதா? எல்லாம் செயற்கை உரம் போட்டு வயிறு பூரா வீணா போச்சு. என்ன தெரிகிறதா, பல மருத்துவமனை கட்டி குழந்தை பேருக்காக பல லட்சம் ரூபாய்க்காக லைசன்ஸ் கொடுத்திருக்குல்ல, அதுல வந்து வேணதான் இது. அவங்களுக்காக பிறக்க வேண்டியது நம்மளே தடுத்து. நான் எப்படி திசை திருப்புற? நல்லா திருப்பி திருப்பி. அது ஒண்ணும் இல்லக்கா, பிரச்சனை வேற எங்கேயும் இல்ல. சரி, இங்க வயிற்றுலதான் இல்ல, அவங்க வயிற்றுல இல்ல, இவன் இவங்கிட்டதான் இருக்கு. இப்படி இவங்கிட்ட இருக்கு, என் கிட்ட இருக்குன்னு பிரச்சனை பிரச்சனை சொல்லி இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி, அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு, அதுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்றதுக்கு. இன்னைக்கு இந்த அக்கா நட வாய் எப்படி கிழிக்குது? வரவே எதையா போட்டு விட்டு போவான். என்ன அதுதான், அப்படியே கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைய பெத்துக்கிட்டாலும் கஷ்டப்பட தேவையில்லடா. அதுக்கு கஷ்டப்பட்டு பெத்துக்கிட்டாலும் லட்ச லட்சமா குடுத்தியாவும் படிக்க வைக்கிறது. இப்பெல்லாம் 5ஆம் கிளாஸுக்கு அரசாங்கம் எக்ஸாம் வச்சிட்டானுங்க. போற போக பார்த்தா ப்ரீகேஜிக்கே பப்ளிக் எக்ஸாம் வைப்பாங்க போல. அது எதுக்கு என்று தெரிகிறதா? நல்லா படிக்கணும் தானே இதெல்லாம் செய்யறோம். இதை நம்ம மேல குறைய அப்படி இல்லை, நம்ம தான் எத்தனை 5ஆம் கிளாஸுக்கு எல்கேஜிக்கெல்லாம் படிக்கலாம். அவர் 2 வருஷம் 3 வருஷம் படிச்சா நமக்கு வருமானம் வரும்ன்றதுக்காக பண்ண வேலை இதெல்லாம். சரி சரி, உங்ககிட்ட எங்க பிரச்சனையை சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நாட்டுல பிரச்சனை என்னன்னு கேட்காதீங்க, நாடே பிரச்சனையில தான் போய்கிட்டு இருக்கு, சரியா? அதனால எங்க பிரச்சனை இப்ப என்ன தெரியுமா? சும்மா வெட்டியா உங்கள்ட்ட பேசி பொழுது கழிக்க நாங்க விரும்பல. நாங்க கியூல போய் நின்னாதான் தண்ணி சாயந்தரத்துக்குள்ள புடிச்சு முடிக்க முடியும். வாயை குடத்தை எடுத்துக்கிட்டு போலாம். மன்னா. ஆமா, அவன் பாரு வா. இப்படி இல்லை, அவன் வீட்டு உள்ள அனாவசியமா போறடே. எனக்கு நடக்கும்ல. நம்ம நாட்டு பிரஜைகளா இவர்கள் இல்ல, செவ்வாய் கிரகத்திலும் வந்திருக்காங்க. அப்படித்தான் நிரந்து வருகிறார்கள். அவர்கள் நம்ம நாட்டவர்கள் தான் என்றால் வாடி இருக்கிறது முகம். போய் கேப்பமா, அதாவது இவங்க கிட்ட குடும்ப பிரச்சனை கேட்டோம், இவங்க என்னன்னு சொல்லுவாங்க. வயசானவங்களா இருக்காங்க, போய் கேப்பேரு. ஐயா, நானே திங்கிற சோறுலாம் சிப்ஸ் சாப்பிட்டு இருக்கேன், அவனுக்கு என்ன வேணும்? ஐயே, நமக்கு இதெல்லாம் வேணாங்க, நமக்கு இதெல்லாம் வேணாங்க ஐயா. சாப்பிட்றது இல்லை, வேணாம் வேணாம் வேணாம். அதெல்லாம் வேணான்ட்டு கையை வச்சு எடுத்துனுக்குற. ஐயா, இந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை பிரச்சனை இருக்கா? இருந்தா சொல்லுங்க, நம்ம அரசர்கிட்ட போய் சொல்லுவோம். அதை ஐயா கேக்குறீங்க? கேட்கல, வாப்பலாம் கேக்குறோம். பிரச்சனை கேட்கறோம் எப்பா? இல்லப்பா, இந்த ஊர்ல நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க. நாங்க காலகாலமா எங்க பாட்டம் பூட்ட காலத்துல இருந்து இங்கே தான் இருக்கோம். நீ அவ்வளவு நாள் வாழ்ந்துருக்க மாட்டேன், நீ எவ்வளவு பாட்டம் பூட்ட காலத்துல இருந்து இங்கே தான் இருக்கோம். புரியுதா? புரியுதா? ஒரு வியாபாரம் பண்ணலான்னு ஒரு பொருளை வாங்கினேன். அந்த வியாபாரம் பண்ண வாங்க பொருள் வரிய போட்டு வச்சுக்கிறான். அரசுக்கு பணம் தேவையில்லை, பின்ன வரி போடாம நம்ம இல்லை. அரசுக்கு பணம் தேவையில்லை, வரி போடுகிறது. அதுக்கு என்ன இதுவா கட்டிட்டு வாங்க, அதாவது என்ன உனக்கு வலிக்குது? அது சரி, அந்த பொருளை நான் வித்தாலும் அதுக்கும் வரிய போட்டு வச்சுக்கிறான். விற்பனை வரி போட்டுதானே ஆக வேண்டும். ஏன்பா, நீ கவர்மெண்ட்ல இருந்து பணம் உனக்கு சேர்ந்தமாக்குறல, அப்ப அதுக்கு தானே கட்டணும். சரி, ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ அந்த வியாபாரம் எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. இப்ப கொடுப்பான் தான் உங்க அரசன், அதுக்கெல்லாம் நஷ்டஈடு. ஒரு மூலப்பொருள் வாங்கும் போது வரி கட்டு வாங்குகிறான், வாங்குகிறான். அதன் பிறகு அதை விற்கும் போது விற்பனை வரி வாங்குகிறான். அப்படி கஷ்டப்பட்டு நஷ்டம் வராமல் சம்பாதித்தால்
வருமான வரி என்று ஒன்று வாங்குகிறோம். இப்படி மூன்று வரி வாங்கினால் அவன் எங்கே தான் போவான்? மொத்தம் வரியாக வேண்டும். வருமானத்துக்கு ஒரு வரி கொடுக்கணும்ல. ஆமா, இதெல்லாம் யார் வாங்குறது? நீங்க பேசுறீங்க. உங்களுக்காக சொல்றோம், உங்களுக்காக பேசிக்கிட்டு நியாயத்தை மன்னரிடம் பேசுவோம். பேசுவீங்களா? நஷ்டமாயி போச்சுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்க தலையெழுத்து. நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படிதான் தப்பிச்சுட்டு இருக்கோம். அது வேற ஒண்ணு. ஐயா பெரியவரே, உங்களை பார்த்தா வாய ரொம்ப நேரம் ஏன கீச்சிங்கறீங்க? என்ன சொல்லுங்க. அத முடியலன்னு எங்களுக்கு தான் முடியல, சொல்லுங்க. என்ன முன்னாடி எல்லாம் நல்லா சாப்பிட்டு இருந்தேன், சோறு களின்னு சாப்பிட்டு இருந்தேன். முன்னாடி எல்லாம் களி இப்ப எந்த பக்கமா சாப்பிடுறாரு? அது இல்லப்பா. எப்பா முன்னாடி சாப்பிட்ட ரைட்டு இப்ப வயசாகி போயிருக்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏதோ ஃப்ரைட் ரைஸ்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. சரி, தின்னு தின்னு முடியல. சரி, இப்ப என்ன உங்களுக்கு? இதுக்கு அரசு ஒண்ணும் பண்ண முடியாது. நீயா பார்த்து உண்ண கூடாதுரா பேமானி? இப்படி முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு போறேன். ஆஸ்பத்திரி போனா நர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா போனா காசே இருக்கிறாயப்பா. அரசு ஆஸ்பத்திரிக்கு எதுக்குப்பா காசு? அரசு ஆஸ்பத்திரி கேட்க மாட்டாங்களே. கேக்குறாங்கப்பா, மாத்திரைக்கு ஏதோ காசு வாங்குறாங்க. மாத்திரைப்பா, உடம்புக்கு தேவையானதை கொஞ்சம் மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டியது. மருந்து கட்டுறதுக்கு வாங்குறாயப்பா? மருந்து கட்டுறதுக்கா? ஆமா, புரியல. அது மருந்து வாங்கி சாப்பிடுறதுக்கு. இதுக்கும் பணம் வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் பணம் வாங்குறாங்க. காசு இல்லாத நாங்க எப்படி பாப்போம்? ஐத்தியம் பாக்குறேன் பெரியவரே, நான் தெரியாம தான் கேக்குறேன். அதுதான் நீங்க கவர்மெண்ட் டாக்டர் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போங்களேன். காய்கறி வாங்கினா நம்ம வீட்டை தேடி தள்ளுவண்டிக்காரன் தள்ளுவண்டி தள்ளுன்னு வருவான். ஆமா, தெரு தெருவா தள்ளிட்டு போறேன். காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் அவங்கிட்ட அஞ்சுக்கும் பத்துக்கும் சண்டை போட்டு அந்த காய்கறி நம்ம வாங்கி சாப்பிட்டோம். ஆமா, இந்த பாழா போன மன்னங்கரானே என்ன பண்ணான் தெரியுமா? வெக்கம் கட்டவன், மானம் கட்டவன். எப்பா எத்தனை கட்டவன் பா? கேடு கட்டவன். அச்சோ, முதல்ல கேடுறாங்க எனக்குனா. இப்போ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி கட்டிட்டு எல்லா காய்கறி நிலையுமே அங்கே வச்சிட்டான். அதை வாங்குறதுக்கு நாம தள்ளி தள்ளி போனோம். இப்போ அப்பா ஒரு நிமிஷம், என்னைக்காவது நீங்கள் போய் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வாங்கணும் இந்த மன்னன் சொல்லிக்கிறானா? நீங்கள் ஆசைப்பட்டு ஏசியில் ஒரு மணி நேரம் உள்ளே இருக்கணும்னு உள்ளே கூட்டும் போயிருங்க. இந்த தெருவழியில் வரவங்கிட்ட வாங்குங்க, உங்களை யாரையா வேணாங்கிறத. அதானப்பா கரெக்டு? நம்ம நம்ம மாறினோம்பா, மக்கள் மாறினாதான்ப்பா. மோதேவி, கேப் மாரி, பே மாரி, அச்சுருவேன், சோம்பேறி. எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. இன்ன இல்லை, நான் மன்னனை சொன்னேன். நல்லா இருப்பானா? ரெண்டும் ஒன்று தான். நல்லா இருப்பானா? எப்பா சரிப்பா, அப்போ நாசமா போயிடுவா. போதும்பா, விடுப்பா, நல்லா விடுப்பா. எப்பா அதைத்தான் விடு. அதுதான் அவள் தான் விடுப்பா. இருப்பா, சொல்லிக்கிறேன். சரி சரி, சொல்லுப்பா. இந்த விவசாயம் மண்ணு விடுறாயலா, மழை நேர பெய்ய மாட்டேது. ஆமா, அதுக்கு மண்ணு ரீதியில் வந்தா மழையை விட முடியும். லூசு மாதிரி பேசுற இரு அப்பா. அவன் பைய பெரிய பேச விட்டு, அந்த மழை பெய்யாததுக்கு மானம் கட்ட மண்ணன் தான் காரணம். அவன் தான் சொல்லி வச்சிருப்பான் மழை பெய்யக்கூடாதுன்னு. சரின்னு மழை தான் பெய்யல, விவசாயம் பாக்குறான். பாக்குறது விக்கவாது முடியுதா? அதெல்லாம் நீங்களாம் ஒழுங்கா பண்ணி ஏதாவது பண்ணிங்கப்பா. இருக்கிறத வச்சு இதெல்லாம் அவங்ககிட்ட என்ன சொல்றது? போப்பா சரி, இவங்க மேல என்ன சொல்ல? நாங்க யாரு? கேட்டவனை திட்டணும், அந்த மானம் கட்டவனை திட்டணும், அந்த பண்ணாடைய திட்டணும், அந்த அரசு கூட பரவாயில்ல. இருக்காம பாரு. ஐயோ, அவன் ரொம்ப மோசமானவன். வேணாம போவோம், வேலையை பார்த்துட்டு. நல்லா இருப்பானா? நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். நீ நல்லா இருப்போடா அண்ணா. உனக்கு புரியுதா? ஒன்று மட்டும் புரிஞ்சது. ஒன்று மட்டும் நிறைய பிரச்சனை சொல்லாங்க. இனி நகர வளத்துக்கே நம்ம வரக்கூடாது. அரசை வெளியே உட்காந்தமா அமைதியாக அப்படியே நம்ம டியூட்டி பார்த்தோம்னு போனோம் போல இருக்கு. ரொம்ப பிரச்சனை சொல்கிறாங்க. உள்ளே உட்காந்தா அதான் வெளி உலகம் தெரியாது. நான் நல்லா புரிஞ்சுங்க. அவங்க கேட்டது முதல்ல என்ன? தண்ணி பிரச்சனை. ஆமாம், அந்த பிரச்சனை நம்ம தான் தீர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்? பழைய மாதிரி குளம், குட்டை, ஏரி, கிணறுலாம் ஆழ்படுத்தி அதை பாதுகாக்கணும். ஒன்று பண்ணிடுவோம்பா, அதை இமிடியேட்டாக பண்ணிடுவோம்பா. அதுக்கப்புறம் இந்த நாட்டின் முதுகெலும்பே படிப்பு தான். அந்த படிப்பு இலவசமாக கொடுக்குறது மட்டும் இல்லை, தரமாக எப்படி படி தரமாக கொடுக்கணும். தேவையில்லாமல் எக்ஸாம் வைங்க, தப்பு இல்லை, ஆனால் தரமாக கொடுத்து எக்ஸாம் வைக்கணும். ரெண்டு. மூணாவது, அவங்க சொல்லுது பால் மட்டும் இல்லை, நம்ம நாட்டு விவசாய பொருளே நிறைய இருக்கும் போது எதுக்கு மற்ற பொருளை எடுத்துட்டு வந்து உள்ள விடுறீங்க? இதை தான் வாங்கணும். என் நாட்டுக்கு தேவையில்ல சொல்லு, என் மாநிலத்துக்கு இது தேவையில்லடா.
எங்க விவசாயி இருக்காங்க நாங்க பண்ணிப்போன்னு சொல்லு, அதை நீ தான் அறிவிச்சுப்பேன். இது ஒண்ணு இல்லப்பா. இன்னொன்னு, நம்ம ஆளுங்க ஏதாவது கண்டுபிடிச்சா கூட இமீடியட்டா நீ நம்ம கிட்ட கூட்டு வந்துடலாம், வெளிநாடு ரைட்ஸ் வாங்கிக்குது. ஆமா, அதை இனிமே நம்ம நாடே பண்ணிடுவோம். இது ஒண்ணு. அதே மாதிரி இப்ப சொன்னாங்க இல்லையா, விவசாயம் மட்டும் இல்லாம வேற ஒரு பிரச்சனை ஒண்ணு பெருசா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க சொல்லு, இவ்வளவு நேரம் கேட்டல சொல்லு நீ. வேற ஒரு பிரச்சனை அப்பா, இதான் பால் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, விவசாய பிரச்சனை, கல்வி பிரச்சனை, மருத்துவமனை பிரச்சனை, எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணுறோம், மக்களை சந்தோஷமா வச்சுக்கிடுவோம். மருத்துவம் பிரச்சனை என்ன பிரச்சனை சொன்னாங்க? மருத்துவமனை நிறைய தனியார் கிட்ட நிறைய பணம் கொடுக்குறாங்கன்றாங்க. தனியார் கிட்ட இல்ல, அரசுலயே அதுதான் பிடுங்குறாங்க. ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளி போக பிடுங்குறாங்க. நான் என்ன சொல்றேன், இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் மூடிட்டு டாக்டர் எல்லாம் ஒன்று கவர்மெண்ட்ல வேலை செய், இல்லைன்னா இது படிக்காதுன்னு சொல்லிட்டு ஃபாரின் கீர்னு போய் தொலைன்னு பண்ணு. படி, டாக்டர் படிக்கிறியா? படி, படிச்சுட்டு ஃபாரின் போயிடு. இங்கே இருந்தால் அரசு மருத்துவமனை மட்டும்தான் வேலை செய்யணும் சொல்லிப்பார். அப்போ எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இல்லை, அதாவது நீ சொல்கிறது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடாதுன்ற. ஆமாம், இதை நான் சொல்லி புரியுது பாரு உனக்கு. இல்லை மண்ணா, இது பண்ணலாம். இது மாதிரி பல நல்ல திட்டங்கள் உள்ளே உட்காந்துருக்காதிங்க, வெளியே வந்தால் தான் நமக்கு தெரியுது. எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது, அந்த கலப்படத்தை தீர்த்து வைக்கணும். என்ன சரி சரி, நீங்கள் சொல்லிட்ட அரசவையில் நானாக சொல்கிற மாதிரி இருக்கணும், புரியுதா? ம், இனி தில்லுமுள்ள அரசவையில் பல சட்டங்கள் இயற்றப்படும் அடுத்த வாரத்தில். ஒரு சூப்பரான மெசேஜ் உள்ள ஒரு காமெடி ஆக்ட் நம்ம பார்த்தோம். நம்ம தில்லுமுல் டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சூப்பர், வேற லெவல்ல இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. நாட்டு பிரச்சனை எல்லாம் எவ்வளவு அழகா சொல்லுமோ அவ்வளவு சூப்பரா சொன்னாங்க. சோ இப்ப பாலசரவணன் கிட்ட தான் கேட்கணும். ஆனா, வி வெல்கம் யூ ஆன் டு தி ஸ்டேஜ். சிறப்பாக இருந்துச்சு. அதாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து பயங்கரமாக சட்டையில் பண்ணி கலாய்ச்சது, அதில் எப்பயுமே அவங்க நம்ம முல்லை கோதண்டம் அவங்க டீம் எல்லாருமே அதில் கிங்கு. ஆனால் அதை கலாய்ச்சது மட்டும் இல்லாமல் அதை ரெக்டிஃபிகேஷன் சொல்யூஷன் சொன்னாங்க, என்ன பண்ணால் எப்படி மாறும் அப்படின்னு. அந்த சொல்யூஷனும் சொன்னாங்க, அதையும் ஹியூமராக சொன்னாங்க. எங்கேயுமே இந்த ஹியூமரும் மிஸ் ஆகலை, அவங்க சொன்ன அந்த மெசேஜஸ் மிஸ் ஆகலை. எப்பவும் போல் பட்டையை கிளப்பிட்டாங்க. அது நம்ம வந்திருக்க அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் பண்ணது பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் நான். தேங்க்யூ, சூப்பர் சூப்பர், நன்றிண்ணே. அண்ட் உங்களோட அந்த டைமில் வந்து எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து கூப்பிட்டு தில்லுமுள்ள நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக. அதே மாதிரி உங்களோட எல்லா ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் 2020 எல்லாமே வெற்றியாக சூப்பராக இருக்கணும். அதுக்கான எங்கள் தில்லுமுள் டீம் சார்பாக நாங்கள் வந்து விஷஸ் உங்களுக்கு. ரொம்ப நன்றி. கண்டிப்பான முறையில் நீ அடுத்தடுத்து தில்லுமுள் வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கான என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 ஸோ மச். அண்ட் வாழ்க்கையில் என்னதான் நிறைய பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் தில்லுமுள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சந்தோஷமாயிடுவீங்க. இன்னும் நிறைய தில்லுமுள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, மறக்காம பாத்துருங்க. அண்ட் தி ஸ்டார்ட் அப் பை டேக் கேர் ஃப்ரம் விஜய் விஷால் அண்ட் குரேஷி. இது தில்லுமுள்ளு.